வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி அள்ளி அவர்கள் உத்தரவளித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பரிசோதித்த மத்திய அரசின் இஎஸ்ஐ மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்துள்ளனர். மேற்கு திசை காற்று மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மனைவி ஆள்குணர்வு மனு தாக்கல் செய்துள்ளார். கிருஷ்ணகிரியில் வருகின்ற ஜூன் 16ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த விழுப்புரம் மாணவர் பிரபஞ்சன் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை பார்ப்பதற்காக ஓமாந்தூர் மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்துள்ளார். தமிழகத்தில் கல்வி சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் பட்டியலை பொதுமக்கள் பாதுகாப்பாக பகிர்வதற்காக இ பெட்டகம் என்ற கைபேசி செயலில் சேவை தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருந்த முதல்வரின் ஆய்வுக் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஸ்சி சென்செக்ஸ் 77.34 புள்ளிகள் சரிந்து இன்று 63,065 உள்ளது. மேலும் என்எஸ்சி நிப்டி 18,712 புள்ளியாகவும் வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது. தேசிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 5வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடமும் தமிழ்நாட்டிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம் 18வது இடத்தையும் பிடித்துள்ளது. 2023 இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இன்று முதல் மெட்ரோ ரயில் பார்க்கிங் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 61 நாள் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வகுப்பு பொதுத் தேர்வு மறுக்கூட்டல் மறு மதிப்பீடு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்றும் திருத்தப்பட்ட மதிப்பெண்கள் அடங்கிய மதிப்பெண் பட்டியலை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 2,112 ஏக்கர் நிலங்களுக்கு கோவில் பெயரிலேயே பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அரசு கடந்த 9 ஆண்டுகளில் 8,80,000 அரசு வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவை முன்னிட்டு வருகின்ற 16ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் சென்னைக்கான முதல் கால்நிலை செயல் திட்ட கையேட்டினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட 7 மாநகரங்களில் வெள்ளத்தடுப்பு திட்டத்திற்காக 2,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 விண்கலம் ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதிக்குள் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக முன்னாள் டிஜிபி ஷகில் அக்தர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி ஓசூரில் 3ஆம் நிலை எதிர் சவ்வூடு பரவல் சுத்திகரிப்பு ஆலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். பிபர்ஜாய் புயலானது நாளை கரையை கடக்கிறது என்றும் இதன் காரணமாக குஜராத் கடலோரப் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் கோவளம் சாலையில் உள்ள ரேடிசன் ப்ளூ தனியார் ரிசார்ட்டில் இன்று முதல் வருகின்ற 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் G20 உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.